யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று 20 பேருக்கான மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டன. அவர்களில் ஒருவருக்கும் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 16 பேருக்கான மாதிரிகள் சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட சந்தேகத்துக்கு இடமானவர்களிடமிருந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டன. போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மூவரிலும், அதேபோன்று கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவரிடமும் இந்த பரிசோதனை மாதிரிகள் எடுக்கப்பட்டன. இதே சமயம் என்றும் 30க்கு மேற்பட்டவர்களிடையே இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியில் முழங்காவில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையத்திலும் இந்த பரிசோதனைகள் இடம்பெறுகின்றன. இதே சமயம் வவுனியாவில் எடுக்கப்படுகின்ற மாதிரிகள் அனுராதபுரத்தில் இயங்குகின்ற பிசிஆர் இயந்திரத்தின் ஊடாக செய்யப்பட இருக்கின்றன. இதுவரையில் பரிசோதிக்கப்பட்ட இந்த சுமார் 200க்கு மேற்பட்டவர்களிடம் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் வடபகுதியில் 17 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் விசேட வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சிலர் விரைவில் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் இந்த வகையில் குறிப்பாக அரியாலையில் முதல் தொற்று ஏற்பட்ட ஒருவர் ஊடாக இந்த பகுதியில் தொற்று சிலருக்கு ஏற்பட்டது நாங்கள் அனைவரும் அறிவோம். இது தவிர இன்று வரை வேறு வழிகளிலூடாக தொற்று ஏதும் ஏற்பட்டது அடையாளப்படுத்தப்படவில்லை.